அகிலத்தின் அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய இலங்கையின் தலைப்புச் செய்திகள். நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் டெல்டா தொற்றாளர்கள் இருக்கக்கூடும் என விசேட வைத்திய நிபுணர் கேமன் கேரத் எச்சரிக்கை விடுத்துள்ளார். எதிர்வரும் மாதங்களில் டெல்டா தீவு இலங்கையில் அதிகரிக்கும் அபாயம் உள்ளதுடன் முதன்மையான தொற்றாக மாறும் சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். எனவே தற்போதைய நிலையில் தொடர்ந்தும் சுகாதார வழிகாட்டுதல்களை மக்கள் பின்பற்ற வேண்டும் என அவர் மக்களிடம் கோரிக்கை. சீன அரசாங்கம் இலங்கைக்கு மேலும் 16 லட்சம் தடுப்பூசிகளை நன்கொடையாக வழங்கியுள்ளது. ஒரே தடவையில் இலங்கைக்கு நன்கொடையாக கிடைக்கும் அதிகூடிய கோவிட் தடுப்பூசி தொகுதி இது என்பது குறிப்பிடத்தக்கது. நன்கொடையாக கிடைக்கப்பெறும் சினோவாம் தடுப்பூசிகள் இன்றைய தினம் இலங்கையை வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே 11 லட்சம் தடுப்பூசிகளை சீன அரசாங்கம் இலங்கைக்கு நன்கொடையாக வழங்கியுள்ள சூழ்நிலையில் மீண்டும் 16 லட்சம் தடுப்பூசிகள் நன்கொடையாக வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. டெல்டா வைரஸினுடைய அபாயம் மற்றும் கொரோனாவின் தீவிர பரவலை கருத்தில் கொண்டு விரும்பும் தடுப்பூசிக்காக காத்திருக்காமல் கிடைக்கும் தடுப்பூசியை மக்கள் செலுத்திக் கொள்ளுமாறு சுகாதார அமைச்சு மக்களிடம் கோரிக்கை. நேற்றைய தினம் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட 1653 பேர் அடையாளம். நேற்று ஒரே நாளில் மட்டும் கோவிட் தொற்றால் 48 பேர் உயிரிழப்பு. நாடளாவிய ரீதியில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 298,169 நாட்டில் பதிவான கோவிட் மரணங்களின் மொத்த எண்ணிக்கை 4,147 அதிகரிப்பு. மர்மமான முறையில் உயிரிழந்த இசாலினியின் சடலத்தின் மீதான பிரேத பரிசோதனைகளை மீள நடத்துமாறு கொழும்பு பொதுக்கடை நீதிவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. பிரேத பரிசோதனைகளை நடத்துவதற்காக இசாலினியின் சடலத்தை தோண்டி எடுக்குமாறும் நீதிமன்றம் கோரிக்கை விடுத்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பிலான வழக்கு விசாரணைகள் நேற்று இடம்பெற்ற போது நீதிவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். இசாலினியின் மரணம் மீது தமக்கு சந்தேகம் காணப்படுவதனால் சடலத்தை மீள தோண்டி எடுத்து மீள பரிசோதனைகளை நடத்த வேண்டுமென அவரது பெற்றோர் கோரியிருந்தனர். இந்த நிலையில் சடலம் மீது புதிய சட்ட வைத்திய அதிகாரி ஒருவர் விசாரணைகளை நடத்தி அறிக்கையை பெற்றுக்கொள்ள வேண்டுமென விசாரணைகளை நடத்தும் பிரிவினர் நீதிமன்றத்திடம் கோரியிருந்தனர். இவ்வாறான கோரிக்கைகளை அடிப்படையாக வைத்தே சடலத்தை மீண்டும் தோண்டி எடுத்து விசாரணை நடத்துமாறு நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்துள்ளது. கோவிட் வைரஸ் தொற்று காரணமாக கொல்லுப்பட்டியின் முன்னணி ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்களில் ஒன்றான லிபர்ட்டி பிளாசா மூடப்பட்டுள்ளது. கோவிட் தொற்று இலக்கான சிலர் கட்டிடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டதால் இவ்வாறு கட்டிடம் மூடப்பட்டுள்ளதாக தகவல். இசாலினி உயிரிழந்த சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் ரிசாட் பதீதீனின் மனைவி, தந்தை, சகோதரன் மற்றும் சிறுமியை வேலைக்கு அழைத்து வந்த இடைத்தரகர் ஆகியோரை 9 ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு புதுக்கடை நீதிவான் நீதிமன்ற நேற்றைய வழக்கு விசாரணையில் உத்தரவு. பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ எதிர்வரும் 31 ஆம் தேதி யாழ்குடாவுக்கு விஜயம் மேற்கொள்ள இருந்த நிலையில் அந்த விஜயத்தை ரத்து செய்திருப்பதாக பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் கொரோனா தொற்று தீவிரமடைந்துள்ள சூழ்நிலையில் மஹிந்தவின் பயணம் ரத்து செய்யப்பட்டதாக மேலும் தகவல். சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விற்பனை தொடர்பில் மோசடிகள் இடம்பெற்றால் பாவனையாளர்கள் அதிகார சபையினரை தொடர்பு கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு கோரிக்கை. வவுனியா பழைய பேருந்து நிலைய பகுதியில் பணியாற்றும் வியாபார நிலைய ஊழியர்கள் 25 பேருக்கு கோவிட் தொற்று உறுதி. இதன் காரணமாக வவுனியா பழைய பேருந்து நிலையத்தில் காணப்படும் கடை தொகுதிகள் பலவும் தனிமைப்படுத்தப்பட்டிருப்பதாக தகவல். யாழ் மாவட்ட அரசாங்க அதிபராக பெரும்பான்மை இனத்தவர் ஒருவர் நியமிக்கப்பட உள்ளதாக வெளியான தகவல் குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமது அதிருப்தியை வெளியிட்டுள்ளது. தமிழ் பேச இயலாத அரச அதிகாரியை யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபராக நியமிப்பது ஜனநாயக விரோத செயல் என கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் தெரிவித்திருப்பதுடன் இது தொடர்பில் மஹிந்த ராஜபக்சவுக்கு கடிதம் மூலம் தெரியப்படுத்தியிருப்பதாக தகவல். இலங்கையில் தற்போதைய அரசாங்கம் மீது கிராம மட்டத்தில் உள்ளவர்கள் கடுமையான எதிர் விமர்சனங்களை செய்து வருவதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினர் அரச தலைவர் கோதாபாய ராஜபக்சவிடம் நேரடியாக எடுத்துக் கூறியுள்ளனர். ஜனாதிபதி கோதாபாய ராஜபக்சவுடன் நேற்று இடம்பெற்ற சந்திப்பின் பின்னர் கருத்து வெளியிட்ட மைத்ரிபால சிறிசேனா தலைமையிலான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினர் அரசாங்கத்திலிருந்து வெளியேறும் எண்ணம் தமக்கு இல்லை எனவும் கோதாபாய ராஜபக்சவுடனான சந்திப்பு வெற்றிகரமாக அமைந்துள்ளதெனவும் ஊடகங்களிடம் தகவல். மிக குறைவான பணியாளர்களை பணிக்கு அழைக்கப்படுவதனால் நிறுவன நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாதுள்ளதாக அமைச்சு செயலாளர்கள் பலர் சுட்டிக்காட்டியுள்ளதாக பொது நிர்வாக உள்நாட்டலுவல்கள் அமைச்சு கூறியுள்ளது. சகல ஊழியர்களையும் எதிர்வரும் 1 ஆம் தேதி மீண்டும் சேவைக்கு அழைப்பது தொடர்பில் சுகாதார அமைச்சின் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளதாக அமைச்சின் செயலாளர் ஜே ஏ ரத்னசிறி தெரிவிப்பு. உயர்நீதிமன்ற உத்தரவை மீறி அரசு பாடசாலைகளில் 1ஆம் தரத்திற்காக 40 மாணவர்களை இணைத்துக் கொள்ள கல்வி அமைச்சின் அதிகாரிகள் மேற்கொண்ட தீர்மானத்தை வலுவிழக்க செய்யுமாறு கோரி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் நீதி பேராணை மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இலங்கை ஆசிரியர் சங்க பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலினால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மனுவின் பிரதிவாதிகளாக கல்வி அமைச்சின் செயலாளர், தேசிய பாடசாலை பணிப்பாளர்கள்,
மற்றும் கல்வி அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் ஆகியோர் பெயரிடப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மலையக தமிழ்ச் சமூகம் இன்று சந்தித்திருக்கும் சவால்களை கூட்டிணைந்து சந்திக்க வேண்டும் என தெரிவித்துள்ள தமிழ் முற்போக்கு கூட்டணித் தலைவர் மனோ கணேசன் எம்பி 4 செயற்பாட்டாளர்கள் முக்கியமானவர்கள் என வலியுறுத்தியுள்ளார். சமூக கூறுகளான அரசியல், சட்டத்துறை, சிவில், சமூக தொழில், வர்த்தகத்துறை ஆகிய 4 செயற்பாட்டாளர்களை ஒன்றிணைய வேண்டும் என வலியுறுத்தியுள்ள அவர், ஒவ்வொரு கூறுகளும் தத்தமது பணியை கூட்டுப்பொறுப்பட நிறைவேற்ற வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். மலையக தமிழ் சமூகத்தை கட்டி எழுப்ப அனைத்து புத்திஜீவிகளும் முன்வர வேண்டும் என அவர் மேலும் தெரிவிப்பு. சம்பா மற்றும் கீரிச்சம்பா ஆகியவற்றின் விலைகள் அடுத்த வாரம் முதல் 50 / 75 ரூபாய் வரை குறைக்கப்படும் என்று விவசாய அமைச்சர் மகிந்தானந்த அல்த்கமே தெரிவித்துள்ளார். அதிக விலைக்கு அரிசி விற்கப்பட்டால் 1 லட்சம் ரூபாய் தண்டப்பணம் அறவிடப்படும் சட்டப்பேரவை அடுத்த வாரம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளதாகவும் அரிசி விலையை நிர்ணயம் செய்ய உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் சுமார் 80% மக்கள் உட்கொள்ளும் நாட்டரிசியின் விலை 100 ரூபாயை விட குறைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். வனஜீவராசிகள் திணைக்களத்தின் கீழுள்ள அனைத்து தேசிய பூங்காக்களும் நேற்று முதல் மீண்டும் உள்நாடு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்காக திறக்கப்பட்டுள்ளன. சுகாதார வழிகாட்டல்களை பின்பற்றி இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதாக வனஜீவராசிகள் திணைக்களம் அறிவிப்பு. 2020 காப்போதா உயர்தர பரீட்சை பெறுபவர்களுக்கு அமைய பல்கலைக்கழகங்களுக்கு விண்ணப்பிப்பதற்கான சந்தர்ப்பத்தை மீண்டும் வழங்குவதற்கு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. குறித்த காலப்பகுதியில் விண்ணப்ப படிவங்களை சமர்ப்பிக்கும் மாணவர்கள் பல்கலைக்கழக தெரிவு அல்லது பாடநெறிகளை மாற்றுவதற்கான தேவை ஏற்படின் அதற்காக மீண்டும் 2 வார கால அவகாசம் வழங்கப்படும் எனவும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார். பிரித்தானியா தமது அண்மைய பயண ஆலோசனையில் இலங்கை தீவிரவாத தாக்குதல்களின் அபாயத்தை குறைத்து காட்டியுள்ளது. இலங்கையில் தீவிரவாதிகள் தாக்குதல்களை நடத்த முயற்சிக்கும் ஆபத்து மிக குறைந்து வருகின்றது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையில் தீவிரவாதிகள் தாக்குதல்களை நடத்த முயற்சிக்கக்கூடும் என கடந்த 20ஆம் தேதி பயண ஆலோசனையில் பிரித்தானியா குறிப்பிட்ட நிலையில் தற்போது விடுக்கப்பட்டுள்ள பயண ஆலோசனையில் தீவிரவாத தாக்குதல் அபாயம் இலங்கையில் குறைந்துள்ளதாக அறிவிப்பு விடுத்துள்ளது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு 8ஆம் வட்டாரம் பகுதியில் மாமரத்திலிருந்து தவறி விழுந்த குடும்பஸ்தர் ஒருவர் புதுக்குடியிருப்பு மருத்துவமனையில் உயிரிழப்பு. சிறுவர்களை வேலைக்கு அமர்த்த முடியுமான ஆக குறைந்த வயதிலேயே 18 வயதாக உயர்த்துவதற்கான அமைச்சரவை பத்திரம் ஒன்றை தயாரித்து வருவதாக மகளிர் மற்றும் சிறுவர் அபிவிருத்தி ராயாங்க அமைச்சர் பிஎல் நிசாந்த தெரிவிப்பு. தென்மேற்கு பருவ பேச்சு காற்று காரணமாக இலங்கையின் பல மாவட்டங்களில் மணிக்கு 40 / 50 கிலோமீட்டர் வேகத்திலான காற்று வீசும் என வளிமண்டல திணைக்களம் எச்சரித்துள்ளது. சில இடங்களில் மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்திலான கடும் காற்று வீசும் எனவும் இதற்குமே வடக்கு, வடமேல் மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் அம்பாந்தோட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களிலும் இந்த கடுமையான காற்று வீசும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. எனவே குறித்த பிரதேசங்களில் வசிக்கும் மக்களை அவதானமாக இருக்குமாறும் கடற்கரை ஓரங்களிலும் தாழ்நில பகுதிகளிலும் இருக்கும் மக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த இலங்கையின் தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக இலங்கையின் விரிவான செய்திகளையும் இலங்கை நிலவரங்களையும் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.